வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சோசியல் சயின்ஸ், டேர்ம் டூ, குடிமை இயர், சாப்டர் ஒன், மனித உரிமைகள். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட் அண்ட் போலீஸ். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கான ஆன்சர்ஸை நாங்களே சொல்லிடுவோம். த ஃபஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. இதற்கான விடை தென் ஆப்பிரிக்கா. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை அரசியல். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பார்? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், கீழ்கண்டவற்றில் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை தகவல் அறியும் உரிமை சட்டம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை 30 நாட்கள். தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை சொத்துரிமை. தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. 2, இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. 3, இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும். 4, இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. இதற்கான விடை 1, 2, மற்றும் 4 சரி. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு, பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஐநா சபையின்படி டேஷ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை 18. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், டேஷ்க்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க.
இதற்கான விடை அமைதி. The next question is, உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. இதற்கான விடை 1948 டிசம்பர் 10. The next question is, உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. இதற்கான விடை 30. The next question is, அடிப்படை கடமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் டேஷ் சட்டத்திருத்தத்தின் படி சேர்க்கப்பட்டது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. இதற்கான விடை 42. The next question is, தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. இதற்கான விடை 1993. The next question is, April 1, 2010 நடைமுறைக்கு வந்த சட்டம் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை கல்வி உரிமை சட்டம். The next question is, பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை தமிழ்நாடு. The next question is, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குடியுரிமை இயக்கத்தினை தொடங்கியவர் டேஷ் ஆவார். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை ரோசா பார்க். The next question is, கீழ்கண்டவனவற்றை பொறுத்துக. The given questions are: A. வாக்களிக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை. B. சங்கம் அமைக்கும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. C. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, அரசியல் உரிமை. D. இந்து வாரிசுரிமை சட்டம், சுதந்திர உரிமை. E. குழந்தை தொழிலாளர் 2005. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை 3, 4, 1, 5, 2. அதாவது ஏ. வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை. பி. சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை. சி. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை. டி. இந்து வாரிசுரிமை சட்டம் 2005. இ. குழந்தை தொழிலாளர், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது மாதிரி வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.